रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्थितराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूति सर्वं विदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवेळुदिनाडेन्द्रं तेन्कुरुहूरेन्द्रं मरुविणियवन् पुरुणलेन्द्रं அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாலையல்லா திரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சரகோபன் பாதங்கள் யாம் உடையவற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான்திகழும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்தாய் சத்தாய் ராமானுசன் மிக்கவிரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் கூழ்வினையும் வாழ்வினை மோதும் குறுகேல் கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சே திராடப்தீந்து தற்பேரிதா ஸ்ரீமச்ரீ குருகேசக்லுப்தசட்டசித்வேதாந்தபாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூர்யுக்ததாரக்ரமாத் வ்யாகுர்வன் நிகமாந்தலக்ஷணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சகசிரஷட்சியகபாஷ்யகாரம் சடாதி நாமானமஹம் ப்ரபத்யே மையார் கருங்கண்ணி கமலமலர் மேல் செய்யாள் திருமார்பினில் சேர் திருமாலே என்பதாக ஆரம்பித்து இருக்கக்கூடிய திருவாய்மொழி. ஒன்பதாம் பத்திலே நாலாம் திருவாய்மொழி மையார் கருங்கண்ணி என்பதாக. இந்த ஒன்பதாம் பத்திலே எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுசந்திக்கும் பொழுது நிருபதி சுகிருத்து எம்பெருமானானவன் பக்தர்களுக்கு நல்ல சுகிருத்தாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வர, அதிலே இப்போ நாம் இதற்கு முன்னாடி அந்த திருவாய்மொழியை பார்க்கும்பொழுது ஓராயிரமாய் உலகேழிக்கும் என்கிற திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய சௌசீல்யம் அப்படிங்கிற கல்யாண குணத்தை ஆழ்வார் நன்றாக அனுபவித்தார். அந்த கல்யாண குணத்தை அனுபவித்து திருப்தியாக ஆழ்வார் இருக்கிறார் என்பதாக பார்த்தோம். இப்பொழுது இந்த நாலாம் திருவாய்மொழியிலே ஒன்பது நாலு திருவாய்மொழி மையார் கருங்குண்ணி அதில் மையார் கருங்கண்ணி என்கிற திருவாய்மொழியிலே எம்பெருமானிடம் மறுபடியும் சில பிரார்த்தனைகள். எம்பெருமானே, உன்னை காண கருதும் என் கண்ணே, என் கண்ணே என் கண்ணாலே உன்னை பார்க்க நான் ஆசைப்படுகிறேன், என்னுடைய கருத்தினாலே என்னுடைய மனசினாலே உன்னை நான் நினைக்க ஆசைப்படுகிறேன், நன்னாதொழியேன் என்று நான் அழைப்பேனே உன்னை நான் அழைப்பேன், கரியான் கடல் காண கருதும் கருத்தே என்று இப்படியெல்லாம் என்னுடைய மனசு ஆசைப்படுகிறது, என்னுடைய கண் ஆசைப்படுகிறது, என்னுடைய வாய் உன்னுடைய திருநாமத்தை சொல்ல ஆசைப்படுகிறது முதலான விஷயங்களை எல்லாம் சொல்ற. சகல இந்திரியங்களுமே எம்பெருமானை அனுபவித்து ஆனந்தமாக இருப்பதற்கு விரும்புகின்றன எம்பெருமானே, அதற்கு நீ அருள் செய்ய வேணும் என்பதாக கருத்து. இதுல ரெண்டு கேள்வி
முதல் கேள்வி இந்த விஷயம்தான் ஏற்கனவே முடியானே அப்படிங்கிற திருவாய்மொழியில சொல்லியாச்சு. முடியானே மூலகம் தொழுதே தும் சீரடியானே அப்படின்னு ஆரம்பித்து என்று கிடக்கும் என் கண்களே என்று தடவும் என் கைகளே அப்படின்னு கண்கள் கைகள் செவிகள் இதெல்லாம் எம்பெருமானை அனுபவிப்பதற்கு விடாய்த்து இருக்கின்றன, அதாவது ஆசையோட தாகத்தோட இருக்கின்றன அப்படிங்கிற விஷயத்தை அங்கேயே சொல்லிட்டார். அப்ப இங்கே மறுபடியும் எதுக்காக சொல்லுகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது கேள்வி, முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த பிரகரணத்துல இது எப்படி பொருந்தும் ஏன்னு கேட்டா, எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை நினைத்து ஆழ்வார் ரொம்ப சந்திருப்தராக சந்தோஷத்தோடு கூட ஆனந்தத்தோடு கூட இருந்துட்டு இருக்கார். அப்போ அப்படி இருக்கச்ச மறுபடியும் எம்பெருமானே நான் உன்னை எப்பொழுது பார்க்க போகிறேன், என் கண்ணாலே உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதே அப்படின்னா மறுபடியும் அவர் எதுக்காக திருப்பி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு ஒரு சந்தேகம். இதற்கு அழகாக பதில் சொல்றார், வாஸ்தவம்தான் எம்பெருமானுடைய சௌசீல்யங்கிற குணத்தை எம்பெருமான் பிரகாசித்து அருளினான், அதை ஆழ்வார் அனுசந்தானம் பண்ண அந்த அனுசந்தானத்தினாலே திருப்தராக ஆன. அதுக்கு முன்னாடி என்ன கேட்டான்னா, எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை அனுசந்திப்பதற்கு முன்னாடி பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து என்பதாக அங்கே எம்பெருமானே காணும்படி நீ எழுந்தருள வேணும், நீ வீற்றிருக்க வேணும் அப்படி எல்லாம் பிரார்த்தித்தா, உன் தாமரையும் அங்கியும் நீயும் வீற்றிருக்க வேணும் அப்படிலாம் எம்பெருமான் கிட்ட பிரார்த்திச்சார். அப்ப பெருமாள் என்ன சொன்னாராம், ஆழ்வாரே நான் உமக்காகத்தானே நீ இப்படிலாம் பிரார்த்திக்க வேணுமா, உமக்காகத்தானே நான் வந்திருக்கிறேன், உமக்காகத்தானே திருவேங்கடமலையிலே இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய சௌசீல்யத்தை பிரகாசம் பண்ணினானான். சௌசீல்யம்னா நமக்காக எம்பெருமான் கலந்து பழகும்படியாக இந்த லோகத்திலே வந்து இருக்கான் அப்படின்னு அதை பார்த்தோடனே ஆழ்வார்க்கு திருப்தி வந்துருக்கு. ஆக எம்பெருமான் நமக்காகத்தானே இருக்கான், அப்ப அவன்கிட்ட போய் இதெல்லாம் நீ எதுக்காக கேட்கணும், நீ எதுவும் கேட்க வேண்டாம், உமக்காகத்தானே நான் இருக்கேன்னு பெருமாள் சொன்ன உடனே அதுல திருப்தராயிட்டார் ஆழ்வார். அப்ப மனசுனாலேயே அந்த எம்பெருமானுடைய அந்த சௌசீல்ய குணத்தை எல்லாம் நன்றாக அனுசந்தானம் பண்ணார் ஒரு 10 பாசுரங்களிலே. இப்ப அனுசந்தானம் பண்ணி முடிஞ்சாச்சு. அப்போ நீ பயம் ஒண்ணும் இல்லை, எம்பெருமான் நமக்காக இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த எம்பெருமானே நாம அனுபவிக்கிறோம். முன்ன மாதிரி பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தால் திருவருளும் கொண்டும் அதுல சொன்ன மாதிரியாக எம்பெருமானை பலவிதமான கோலங்களிலே திருக்கோலங்களிலே வீட்டிலிருந்த திருக்கோலம் கிடந்த திருக்கோலம் கிடந்த நாள் கிடந்தி அப்படின்னு ஆரம்பிச்சு அதில் வீட்டிலிருந்த திருக்கோலம் நடந்த திருக்கோலம் எல்லாவற்றையும் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையோ, அந்த அனுபவத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறார் ஆழ்வார். திருப்பி எம்பெருமானை அனுபவிக்கலாமே அப்படின்னு ஆரம்பித்தால் அது கைவாராமையாலே அது நடக்கலையா. சௌசீல்ய அனுசந்தானம் பண்ணி அதுல திருப்தரானார், ஆனால் அனுபவம் அப்படின்னு வரைச்ச அந்த அனுபவம் அவருக்கு கிடைக்கலையா, அதனால ஆழ்வார்க்கு மறுபடியும் கஷ்டம் வந்துருச்சு. அப்ப நடுவுல என்ன நடந்தது சௌசீல்ய அனுசந்தானத்தாலே அப்படின்னு கேட்டா, மானச அனுபவம் அப்படிங்கிறது வந்திருக்கு. எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை அனுசந்தானம் பண்ணி ஆகா இப்படிப்பட்ட எம்பெருமான் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை அப்படின்னும் போது மனசுனாலே ஒரு சந்தோஷம் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு. ஆனால் அது கை கூடல, மனசுனாலே சந்தோஷம் வந்தா போறாதே. சரி, அப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் நன்றாக அனுபவிக்கலாம் அப்படின்னு பார்க்க போனால் அந்த ஒரு அனுகிரகம் அப்படிங்கிறது ஆழ்வாருக்கு கிடைக்கலையாம். அதனால் ஆழ்வார் மறுபடியும் பிரார்த்திக்கிறார், எம்பெருமானே உன்னை காண கருதும் என் கண்ணே, என்னுடைய கண்ணானது உன்னை காண்பதற்காக உன்னை ஆசைப்படுவதற்காக அதே தாத்பரியத்தோடே கூட இருக்கும் அப்படின்னு இப்படிதான் ஆரம்பித்து மறுபடியும் பேசுகிறார். எம்பெருமானுடைய சௌசீல்ய அனுசந்தானம் அப்படிங்கிறது வந்த பின்பு அப்படிப்பட்ட எம்பெருமான் கிடைக்கவில்லையே நமக்கு என்கிற ஒரு அவசாதம் என்கிற ஒரு கஷ்டத்தினாலே ஆழ்வார் அருளி செய்கிறது இந்த இடத்துல. முடியானேலாம் ஆழ்வாருடைய ஒரு ஆசை, இங்க என்னன்னா ஒரு விதத்திலே வருத்தம் அப்படிங்கிறதும் கலந்திருக்கு இங்க. அதனாலே நன்னாதொழியேன் என்று நான் அழைப்பனே அப்படின்னு பலவிதமாக கரியான் கடல் காண கருதும் கருத்தே இப்படி எல்லாம் தன்னுடைய ஒரு ஆற்றாமையை வெளியிட்டு தன்னுடைய ஆசையும் கூட சேர்த்து சொல்றார். இதே பிள்ளான் வந்து இதுக்கு சாதிக்கும் போது அவதாரிகை, பிள்ளானுடைய அவதாரிகை இப்படி இருக்கு, இப்படி எம்பெருமானுடைய சௌசீல்ய அனுசந்தானத்தாலே நிர்பீகராய்
தது அனுபவத்திலே பிரவிருத்தராய் நிர்பீகர்ன பயம் எல்லாம் எதுவுமே இல்லை. எம்பெருமான் நமக்காக கலந்து பழகிறதுக்காக இங்க இருக்கானே அப்படின்னு பயத்தை எல்லாம் தவிர்த்து எம்பெருமானை அனுபவிப்பதிலே பிரவிருத்தார். அதை ஆரம்பித்தாராம் ஆழ்வார். அது கைவாராமையாலே, ஆனா அது நடக்கல. பெருமானுடைய அந்த அப்படிப்பட்ட ஆழ்வார் கேட்ட அந்த சேவை அப்படிங்கிறது இப்ப கிடைக்கல. அது சேவை கூட்டத்துலாம் கிடைக்கும், இந்த பூலோகத்துல அது கிடைக்காது. தாம் அவசன்னராய், அதனால் ஆழ்வாருக்கு கஷ்டம் வந்துருச்சு. அவசன்ன சர்வ காரணருமாய் இருந்த ஆழ்வார் முன்ன காட்டுல கஷ்டம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா போன திருவாய்மொழியில மனசாலையாவது எம்பெருமானை அனுபவித்தார். அதுக்கு முன் திருவாய்மொழியில எந்த இந்திரியத்தினாலையும் எம்பெருமானை அனுபவிக்க முடியவில்லை, கண்ணாலையும் பார்க்க கொடுத்து வைக்கலையே நினைச்சார். ஆனா இதுக்கு முன்னாடி ஓர் ஆயிரம் ஆகிற திருவாய்மொழியில மனசால எம்பெருமானுடைய சௌசல்யத்தை அனுசந்திருந்தார். இப்ப அதுவும் அவசன்ன சர்வ கரணருமாய், கண்ணாலையும் பார்க்க முடியல மனசாலையும் எம்பெருமானை அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலை வந்துட்டான். அப்படி இருக்கக்கூடிய ஆழ்வார் அப்போ தன்னுடைய நிலைமையை எம்பெருமானம் எடுத்து சொல்லி பிரார்த்திக்கிறார் அப்படின்னு. மானச அனுபவமும் கலங்கி போயிற்று அப்படின்னு இங்க சாக்ஷாத் சுவாமி வியாக்கியானம். மனசனாலே இந்த அனுபவம் கூட கலங்கி போய் உன்னை காட்டிலும் இன்னும் மோசமான ஒரு நிலை வர அப்பொழுது ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். எம்பெருமானே, உன்னை பார்ப்பதற்கு என் கண் ஆசைப்படும் முதலான விஷயங்களை எல்லாம் வரிசையாக பிரார்த்திக்கிறார். அதுல முதல் பாசுரம், மையார் கட்டும் கண்ணே கமல மலர் மேல் செய்யாள் திருமார்வினில் சேர் திருமாலே வெய்யார் சுடராழி சுரி சங்கமேந்தும் கையா உன்னை காண கருதும் என் கண்ணே. எம்பெருமானே, உன்னை காண கருதும் என் கண்ணானது உன்னை பார்ப்பதற்காகவே அது ஆசைப்பட்டு நிற்கும். எப்படிப்பட்ட உன்னை அப்படின்னா, மையார் கருங்கண்ணே கமல மலர் மேல் செய்யாள் திருமார்வினில் சேர் திருமாலே. பிராட்டியை தன்னுடைய திருமார்பிலே கொண்ட எம்பெருமானே, பிராட்டியானவர் திருமார்பிலே சேர்ந்திருக்கும்படி பிரகாசிக்கக்கூடிய எம்பெருமானே, எப்படிப்பட்ட விராட்டினா மையார் கருங்கண்ணி, நல்ல மையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய திரு கருங்கண்ணை உடையவர், கமல மலர் மேல் செய்யாள் அப்படின்னு தாமரைப்பூ மலர் மேலே இருக்கக்கூடியவள், செய்யாள் அப்படின்னா சிவந்த திருமேனியை உடையவள், அப்படிப்பட்ட விராட்டியானவர் திருமார்பினில் சேர் எம்பெருமானுடைய திருமார்பிலே சேர்ந்து இருக்க அப்படி பிரகாசிக்கக்கூடிய திருமாலே எம்பெருமானே, வெய்யார் சுடராழி சுரி சங்கம் ஏந்தும் கையா, அது மேல பிராட்டி நடுவுல இருக்கச்சே இரண்டு பக்கம் சங்கு சக்கரத்தோடு கூட சேவை சாதிக்கிறான் எம்பெருமான். அப்போ சுடராழி நன்று பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஆழியும், சுரி சங்கம் அப்படின்னு வளைந்து அதாவது ரேகா வளையங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சங்கம், அந்த அதெல்லாம் ஏந்தும் கையா, அதை அழகாக ஏந்தி கொண்டிருக்கிற திருக்கையை உடையவனே எம்பெருமானே, உன்னை காண கருதும் என் கண்ணே, என் கண்ணானது உன்னை நன்றாக பார்ப்பதற்கு ஆசைப்படும் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இந்த பாசுரத்திலே ஆரம்பத்துல ஆச்சரியமாக பிராட்டியை பற்றி இரண்டு வரிகள், மையார் கருங்கண்ணி கமல மலர் மேல் செய்யாள் திருமார்வில் சேர் திருமாலே அப்படின்னு. முதல் விஷயம் மையார் கருங்கண்ணி, மை பொருந்திய கருத்த திருக்கண்களை உடையவர். மைய ஏற்கனவே கண் வந்து கருப்பாக இருக்கக்கூடியது, அதுக்கு மேல மை எல்லாம் வேற சேர்ந்து இருக்கார், அஞ்சனம் மை இட்டு கொண்டிருக்கிறார்னா அது ரொம்ப அழகா இருக்கான். ராகவோர்கதி வைதேகியம் தஞ்சயம் அசிதேக்ஷனான ராமாயணத்துல வசனம் ரொம்ப பிரசித்தம். ராகவனுக்கும் சீதா பிராட்டிக்கும் பொருத்தம், சீதா பிராட்டிக்கும் ராகவனுக்கும் பொருத்தம், ஆனால் சீதா பிராட்டிக்கு ஒரு பிளஸ் அசிதேக்ஷனா, மையார் கருங்கண்ணி கருங்கண்ணை உடையவர் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு இந்த கண்ணழகு அந்த பெருமானுக்கு கிடையாதான், கண்ணழிகளை பிரகாசிக்கக்கூடியவர் அப்படின்னு அப்படிப்பட்ட விராட்டியானவர். இது முதல் விஷயம், இந்த பிராட்டியாருடைய கண் அழகு இருக்கொள்ளியோ அது பட்டுப்பட்டுதான் எம்பெருமானுடைய திருமேனிக்கே சோபை வருதான். கண்ணாலே அவர் பார்க்கிறார் இல்லையா, அதனால பெருமாள் திருமேனிக்கே சோபை அதிகமாகதான். லக்ஸ்மி நேத்ரோத்பலஸ்ரீ சதத பரிச்சயாது ஏஷ சம்வர்தமானஹா அப்படின்னு தத்துவமுக்தா கலாபத்திலே தேசியின் முதல் ஸ்லோகமே அதுதான். திருக்கண் கடாட்சங்கள் பட்டுப்பட்டு
எம்பெருமானுடைய திருமேனிலே தேஜஸ் அதிகமா இருந்திருக்கு. அது எப்படி அதிகமாகும்? பிராட்டியருடைய திருக்கண் கடாட்சம்ங்கிறது அது கருப்பாதானே இருக்கும் அப்படின்னா, ஏன்னா கருங்கண்ணி ஆயிற்று, அப்ப அது கருப்பா இருக்குமே அப்படின்னா, ஆமா வாஸ்தவம் தான், பெருமாளுடைய திருவேணியும் கருப்பாக பிரகாசமாக இருக்கிறபடினாலே அந்த திருக்கண் கடாட்சம் பெற்று எம்பெருமானுடைய கருத்த திருவேணியுடைய தேஜஸ் தான் இன்னும் பிரகாசமாக ஆயிற்று அப்படின்னு அர்த்தம். அதனால ஏச சம்வர்தமானஹான எம்பெருமானுடைய கருத்த திருவேணி நிறத்தை சொல்லுகிறார் இங்க. அப்படிப்பட்ட மையார் கருங்கண்ணி, இது முதல் விஷயம். இரண்டாவது, கமல மலர் மேல் செய்யாள், தாமரைப்பூ மேலே இருக்கக்கூடியவர், செய்யாள்னா சிவந்த திருவேணியை உடையவராக இருக்கக்கூடியவர், திருமார்பில் சேர், அப்படிப்பட்ட பிராட்டியானவர் எம்பெருமானுடைய திருமார்பிலே வந்து சேர்ந்திருக்கிறாராம், அப்படி சேர்ந்திருக்கக்கூடிய திருமாலே அப்படின்னு. இதுல பிராட்டியானவர் அப்படிங்கிறதே சொல்லல இங்க, பார்த்தா லக்ஷ்மி தேவியோ பிராட்டினோ விசேஷியத்தை சொல்லாமல் பையார் கருங்கண்ணி அப்படின்னும், கமல மலர் மேல் செய்யாள் அப்படின்னு, தாமரைப்பூ மேலே சிவந்த நிறத்தை உடையவராக இருக்கிறவர் யாருன்னு சொல்லணும் இல்லையோ, லக்ஷ்மினோ இல்ல பிராட்டியானோ ஏதோ ஒண்ணு சொல்லணும் இல்லையோ, அதெல்லாம் கூட சொல்லல. அதை சொல்லாமே அப்படிப்பட்ட செய்யாள் இங்கே வீற்றிருக்கிறார் எம்பெருமானுடைய திருமார்பிலே அப்படின்னு சொன்னார். அது ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டா, இந்த விஷயம் என்ன இருக்கோ இல்லையோ, கமல மலர் மேல் செய்யாள் அப்படின்னு சொல்லும் போதே தாமரைப்பூ மேலே இருக்கக்கூடியவர் தாமரைப்பூவே இன்னொரு வடிவெடுத்து வந்த மாதிரி இருக்காராம். மேல தாமரைப்பூனா தாமரைக்கு பூ மேல என்ன இருக்கும் கேட்டா, குளிர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும், வாசனை அப்படிங்கிறது இருக்கும், மார்தவம் அப்படிங்கிறது இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து ஒரு வடிவெடுத்து வந்த மாதிரி பிராட்டியானவர் அங்க இருக்கிற அப்படின்னாலே தாமரைப்பூ மேலே இருக்கிறவர் அப்படின்னு சொன்னானே, அவருடைய இந்த விசேஷங்கள்லாம் ரொம்ப நல்லா தெரியுதுதான். அப்படிப்பட்ட செய்யாள் திருமார்பினில் சேர், எம்பெருமானுடைய திருமார்பிலே எப்பொழுதுமே சேர்ந்து இருக்கிறாராம், திருமார்பிலே இருக்கிறார் அப்படின்னு தானே சொல்லணும், சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்றாருங்க. சேர்ந்து இருக்கிறார் அப்படின்னா எப்பவுமே இருக்கிறவர் பார்த்து சேர்ந்து இருக்கிறார்னு சொல்ல முடியாது. வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்களேன், வந்து சேர்ந்துட்டேன் நான் அப்படின்னா இப்பதான் வந்திருக்கேன்னு அர்த்தம். ஆஹ், வந்து சேர்ந்துட்டேனே அப்பயே நாலு மாசம் முன்னாடியே வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்ல முடியாது. சமீப காலத்துல வந்து சேர்ந்தாதான் வந்து சேர்ந்தான்னு சொல்ல முடியும். ஆனால் பிராட்டி எப்பவுமே பெருமாள் திருமார்பில் இருக்கார் அப்படிங்கிச்சு, அவர் வந்து சேர்ந்தார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா, செய்யாள் திருமார்பினில் சேர் அப்படின்னு சொல்லுவா, திருமார்பினில் வீட்டில் இருப்பவர் அப்படின்னு தானே சொல்லணும். திருமார்பினில் சேர்ன்னு எப்படி சொன்னார், வந்து சேர்ந்து இருக்கிறாங்கிற அர்த்தம் எப்படி வரும் கேட்டா, அப்படி அனுசந்தானம் பண்ணுகிறாராம், ரொம்ப நாளாக இருந்தா கூட இப்பொழுதுதான் புதுதாக அந்த திருமார்பிலே வந்து வீற்றிருந்தால் என்ன சந்தோஷமோ என்ன போக்கியத்துவமோ, அந்த போக்கியத்துவத்தோடு கூட தாயாரும் இருக்கார் பெருமாளும் இருக்கார், பரஸ்பரமே ரெண்டு பேருமே அபூர்வ நானா ரசபாவ நிர்பரன்னு வரும். அபூர்வமான, இதற்கு முன்பு இல்லாததான ஒரு போக்கியத்துவத்தை இருவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களாம். என்னன்னைக்குமே க்ஷணானுவட்சிப்த பராதிகாலையா பிரகரிஷயந்தம் மகிஷீம் மகிபுஜ அப்படின்னு, இரண்டு பேருக்குமே அப்பப்பொழுது அவ்வப்பொழுது புது புதுசாக ஒரு ஆனந்தம் விளைவிக்கும்படியாக, அப்ராகிருதமான ஆனந்தம் விளைவிக்கும்படியாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக திருமார்பினில் சேர். அப்புறம் பெருமாளை பற்றி சொல்லும்போது திருமாலே அப்படின்னா பிராட்டியிடம் மால் வியாமோகம் உடையவனே, இப்படிப்பட்ட பிராட்டி இருக்கும் பொழுது அந்த பிராட்டியிடம் அதிகமான ஒரு வியாமோகத்தை அதிகமான ஒரு ஆசையை எம்பெருமான் வைத்திருக்கிறான். லக்ஷ்மி பக்கல் வியாமுக்தனான அப்படின்னு திருமாலே எங்கேயாலே அவருடைய சர்வ திவ்ய அவயவங்களிலும் இவன் வியாமுக்தனாய் இருக்கும் என்று கருத்து, அதாவது பிராட்டியை பத்தி சொல்லச்ச, மையார் கருங்கண்ணி கமல மலர்மேல் செய்யார் திருமார்பிலின் சேர்ந்து பிராட்டி எம்பெருமானுடைய திருமார்பிலே வீற்றிருக்கிறான்னு சொன்னார். பெருமாளை பத்தி சொல்லச்ச என்ன கேட்டா, பிராட்டியனுடைய திருமேனி மொத்தமுமே பெருமாளுக்கு மிகவும் பிரீத்தி விஷயமாக இருக்கிறபடினாலே திருமாலே மொத்த விஷயமா, எந்த ஒரு அவயவம் பிராட்டியனுடைய திரு தோளிலே ஈடுபட்டவர் அப்படின்னோ திருக்குழலிலே ஈடுபட்டவர் அப்படின்னோ சொல்லாமல் திருமால், பிராட்டியிடம் அப்படிப்பட்ட மால் உடையவன், வியாமோகம் உடையவன், பிச்சு உடையவன் அப்படின்னு சொன்னபடினாலே இவர்களுக்கு பரஸ்பரம் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான திவ்ய பிரேமத்தை சொன்னார்.
வெய்யார் சுடரா அழி சுரி சங்கமேந்தும் கையா. அதுக்கப்புறம் ஆசீர்வான எம்பெருமாண்டை திருக்கைகளிலே வெய்யார் சுடராழி அப்படின்னா வெய்னா ரொம்ப உஷ்ணம், அது சேர்ந்து இருக்கக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய சுடர் ஆழி திருவாழியை உடையவன். வெய்யார் சுடர் ஆழி சுரி சங்கம், சங்கத்துல சுத்தி சுரி இருக்கும் நிறையாக வட்டங்கள் எல்லாம் போட்டிருப்பா. சங்கத்துல இயற்கையாவே இருக்கும் ரேகா வளையங்கள் அப்படின்னு பெயர். அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குமாம் சங்கத்துக்கு. அதனால ஒரு பக்கம் பார்த்தா திரு ஆழி ஆழ்வான், அப்புறம் திரு சங்கத்தாழ்வான், எல்லாத்தோடையும் எம்பெருமானுடைய திருவேணி ஆசீர்வாத சேவை சாதிக்கிறது. ரெண்டுத்துக்கும் நடுவுல திருமார்புல பிராட்டி இருக்கா. வெய்யாறு சுடர அழி சுரி சங்கம் ஏந்தும் கையா, உனை காண கருதும் என் கண்ணே, இப்படிப்பட்ட உன்னை பார்ப்பதற்கு என் கண் கருதும், என் கண் ஆசைப்படும் அப்படின்னு அர்த்தம். திரு ஆயுதங்களை எல்லாம் ஏந்தி கொண்டிருக்கிறானே அப்படிப்பட்ட எம்பெருமானை காண இது ஆசைப்படும். சங்கசக்கர கதாதர ஸ்ரீவத்சவக்ஷா நித்யஸ்ரீஹி இப்படியெல்லாம் சேவை கொடுக்கிறான் எம்பெருமான். அந்த மாதிரியான சேவை எனக்கும் கிடைக்க வேணும் என்பதாக அர்த்தம். ஆழ்வார் இந்த பாட்டினுடைய தாற்பயத்தை இங்கே சொல்லும் போது திருவாரியார் படியில லக்ஷ்மி கடாட்ச சம்ஸ்லேஷைக போகனாய் தத் பரவசனாய் சங்க சக்கர திவ்யாயுத விபூஷித கரணான உன் அழகை என் கண்ணானது காண ஆசைப்படா நிற்கிறது நின்றது என்கிறார். அப்படிப்பட்டவனுடைய சௌந்தரியத்தை என் கண்ணாலே நான் பார்க்க வேணும் அப்படின்னு கண்ணு ஆசைப்படுகிறது அப்படின்னார். இதுல வந்து லக்ஷ்மி கடாட்ச சம்ஸ்லேஷ ஏகபோகனாய் அப்படின்னு பிள்ளான் அர்த்தம் சாதிக்கிறார். லக்ஷ்மி கடாட்சம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், அதான் மையார் கருங்கண்ணி அப்படிங்கிறதான தெரிகிறது. லக்ஷ்மி சம்ஸ்லேஷம் பிராட்டியோட சம்பந்தமும் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், அதான் திருமார்பணியில் சேர் திருமாலே. அதனால இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து சொல்றார். அப்புறம் தத் பரவசனாய், அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மிக்கு பரவசனாக இருக்கானா அது திருமாலே அப்படிங்கிறது தெரியுது. பிராட்டியிடம் அத்தனை ஆசை உடையவன் அப்படின்னு. அப்புறம் சங்க சக்கர திவ்யாயுத விபூஷித கரணான உன் அழகை என் கண்ணானது காண ஆசைப்படான் என்றது என்கிறார். அப்படிப்பட்ட உன் அழகை என் கண் பார்க்க ஆசைப்படுகிறது அப்படின்னு முதல் பாட்டினுடைய சாரம். அடுத்து இரண்டாவது பாசுரம். கண்ணே உன்னை காண கருதி என் நெஞ்சம் என்னே கொண்ட சிந்தையதாய் நின்றியம்பும் விண்ணோர் முனிவர்க்கு என்றும் காண்பரியாயே நன்னாதொழியேன் என்று நான் அழைப்பனே. கண்ணே எம்பெருமானை கூப்பிடுறார் கண்ணேன்னு. கண் போன்றவனே என்னுடைய மனசார்ந்து உன்னை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறது. என்னே கொண்ட சிந்தையதாய் நின்றியம்பும், என்னே கொண்டான எண்ணற்ற சிந்தைகள், அளவில்லாத அளவு சர்வ காலமும் உன்னை பற்றியதான ஒரு ஆசையோடு கூடவே இருந்து கொண்டு அது கூட்டிக்கொண்டே இருக்கும் எம்பெருமானே எம்பெருமானே அப்படின்னு. விண்ணோர் முனிவர்க்கு என்றும் காண்பறியாயே, விண்ணோர்களுக்கும் முனிவர்களுக்கும் எப்பொழுதுமே பார்க்க முடியாதபடி இருக்கக்கூடிய எம்பெருமானே நன்னாதொழியேன் என்று நான் அழைப்பனே. நான் வந்து உன்னை நன்னாமல் உன்னை ஆசிரியக்காமல் உன் அருகே வராமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு நான் இதையே சொல்லி கொண்டிருக்கிறேன். உன்னை பார்க்க மாட்டால் நான் தரிக்க மாட்டேன், உன்னை பார்க்காவிட்டால் நான் தரிக்க மாட்டேன், உன் அருகில் வராவிட்டால் நான் திரும்பி போக மாட்டேன் என்று நான் அழைப்பனே, இப்படியே நான் சொல்லி கொண்டிருப்பேன் என்பதாக அர்த்தம். போன பாசுரத்துல முதல் பாசுரத்துல என்ன சொன்னார் அப்படின்னா உன்னை காண கருதும் என் கண்ணே அப்படின்னார். என் கண்ணானது உன்னை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறது. இந்த பாட்டுல என் நெஞ்சு கூட அதுக்கு ஆசைப்படுகிறது. நெஞ்சுனா மனசு, என் மனசு கூட அந்த மாதிரி உனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு ஆசைப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் இந்த பாட்டுல இருக்கு. இதுல கண்ணே உன்னை காண கருதி, இத முதல் விஷயம் கண்ணேன்னு பெருமானை கூப்பிடுற, கண் போன்றவனே அப்படின்னு அர்த்தம். நமக்கெல்லாம் கண்ணு எத்தனை முக்கியமோ அது மாதிரி அத்தனை முக்கியமாக எம்பெருமான் இருக்கானாம். யாருக்கு? இந்த ஆழ்வாருக்கு. அப்போ கண் போன்றவன் அப்படின்னா கண்ணை போலே முக்கியமானவன், கண்ணை போலே உபகாரங்கள் எல்லாம் செய்யக்கூடியவன் அப்படின்னு எத்தனையோ அர்த்தங்களை நாம் இங்க வைத்துக் கொள்ளணும்.
கண்ணே உன்னை காண கருதி என் நெஞ்சம் எனக்கு கண் போலே இஷ்டப்பிராப்தி சாதனமாய் உபகரணவத்து விதேயனாய் அவினாபூத சோபாவகனாய் நேரதிசய பிரியனாய் பின்ன நன்று என்று சொல்லும்படியாய் இவை இத்தனையும் சகஜமாக உடையவனே அப்படிங்கிறது கண்ணே அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற. கண் போலே இருக்கிறவன்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு தாற்பயம். முதல் தாற்பயம், கண் போலே இஷ்டப்பிராப்தி சாதனமாய் கண்ணால நம்ம எதை எதை ஆசைப்படுறோமோ அதெல்லாம் கண்ணால பார்க்கலாம், நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி ஆழ்வாருக்கு பெருமானவன் கண் போன்றவன், ஏன்னா அவர் ஆசைப்பட்டதெல்லாம் நடத்தி கொடுக்கிறவன். இரண்டாவது உபகரணவத் விதேயனாய், கண்ணுங்கிறது நமக்கு விதேயம் தானே, நம்ம மூடுறோம்னா மூடும் திறக்கிறோம்னா திறக்கும். அந்த கண்ணை இந்த பக்கம் பாருனா இந்த பக்கம் பார்க்கலாம், அந்த பக்கம் பார்க்கணும் அந்த பக்கம் பார்க்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு இருக்கும். அந்த மாதிரியாக பெருமாள் இருக்காராம். அவினாபூத சோபாவகனாய், கண்ணுங்கிறது எப்பவுமே அழகு கூட்டுவது, ஏன்னா முகத்துக்கே அழகு கண்ணானதான். அந்த மாதிரி சோபையை கூட்டக்கூடியவனாக பெருமாள் இருக்கான். நிறதிசய பிரியனாய் அப்படின்னு அத்தியந்தம் பிரீத்தி விஷயமாக இருக்கான். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமானை அப்ப கண்ணே அப்படின்னு சொல்லலாம், கண் போல இருப்பவனே அப்படின்னு. கண்ணே உன்னை காண கருதி உன்னை பார்க்க வேணும் என்பதா ஆசைப்பட்டு என் நெஞ்சம் என்னே கொண்ட சிந்தை எதாய், என்னே கொண்டான என்னை கடந்தான எண்ணிக்கையை கடந்த சிந்தை எதாய், அதாவது நிறைய சிந்தையை உடையதாய் நின்று இயம்பும், நிறைய ஆசையை உடையதாய் அப்படின்னு அர்த்தம். சங்கையை வெதிக்கிரமித்ததான அசங்கேயங்களான சிந்தைகளை உடையதாய் மனோரசங்களை சர்வகாலமும் உடையதாய் அப்படி இருக்கக்கூடியது என்னுடைய நெஞ்சம். அது நின்றியம்பும், அது உன்னையே கூட்டு கொண்டிருக்கும். எம்பெருமானே நான் எப்ப பார்க்க போறேன் எப்ப பார்க்க போறேன் இதையும் உன்னையே கூட்டு கொண்டிருக்கும். பின்னோர் முனிவர்க்கு என்றும் காண்பரி ஆயை நன்னாதொழியேன் என்று நான் அடைப்பனே. பின்னோர்கள் முனிவர்கள், நித்தேசூரிகள், எம்பெருமானை தியானம் பண்ணக்கூடிய முனிவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூட பார்க்க முடியாமல் அரியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நான் அணுகாமல் விடமாட்டேன், அவனை கிட்டே சென்று சேவிக்காமல் நான் திரும்பி போக மாட்டேன் என்பதாக நான் அழைப்பேன் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு தாற்பயம். பிள்ளாருடைய சீசுத்தி, என் நெஞ்சும் உன்னை காண ஆசைப்படான் என்றது பிரம்ம ருத்ராதிகளுக்கும் காண அரிதா இருக்க செய்து எனக்கு திருஷ்டி பூதனாயிருந்த உன்னை ஒழிய வேறு எனக்கு செல்லாமையாலே உன்னை காணாதொழியில் தரியேன் என்று நான் கிடந்து கதறான் என்றேன் என்கிறார். விண்ணோர் முனிவர்க்கென்றும் காண்பரியாயை அப்படின்னு இருக்கோல்லையோ, அதுல தேவர்கள் அப்படின்னா பிரம்மா முதலான தேவர்களுக்கும் கூட பார்க்க முடியாமல் மரணம் செய்யக்கூடிய ரிஷிகளுக்கும் கூட பார்க்க முடியாமல் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அர்த்தம் விவட்சிதம். அப்படிப்பட்ட உன்னை நான் அண்ணாது ஒழியேன், நான் உன்னை அடையாமல் விடமாட்டேன் அப்படின்னு இங்க சொல்ற. என் நெஞ்சம் உன்னை காண ஆசைப்படான் என்றது பிரம்மருத்ராதிகளுக்கும் காண அரிதா இருக்க செய்து எனக்கு திருஷ்டி பூதனாய் இருந்த உன்னை ஒழிய வேறு எனக்கு செல்லாமையாலே உன்னை காணாதொழியில் தரியேன் என்று நான் கிடந்து கதறான் என்றேன் என்கிறார். எனக்கு கண்ணு மாதிரி இருக்கக்கூடிய எம்பெருமானே உன்னை தவிர வேற எனக்கு செல்லாமை, உன்னை தவிர வேற இடத்துல நான் போய் என்ன கேட்க போறேன் என்ன பார்க்க போறேன் ஒன்றும் கிடையாது. அதனால நான் வந்து உன்னையே சொல்லி கொண்டிருப்பேன். விண்ணோர் முனிவர்க்கு என்றும் காண்பரியாயை நன்னாதொழியேன் என்று நான் நினைப்பேன். உன்னை அணுகாமல் உன்னை ஆசிரிக்காமல் உன் பக்கத்திலே வராமல் நான் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு இதையே ஆசையாக சொல்லி கொண்டிருப்பேன் என்று அர்த்தம். போன பாட்டிலே கண்ணை சொன்னார், இந்த பாட்டிலே நெஞ்சு தன்னுடைய மனசை சொல்லுகிறார். அடுத்த மூணாவது பாசுரம், அழைக்கின்ற அடிநாயேன் நாய் கூழை வாழால் குழைக்கின்றது போல என் உள்ளம் குழையும் மழைக்கென்று குன்றம் எடுத்து ஆனிரை காத்தாய் பிழைக்கின்றது அருள் என்று பேதுருவனே. அதாவது நான் வந்து உன்னுடைய கருணைக்கு விஷயப்படா விஷயமாகாமல் போய்விடுவேனோ என்று நான் பயந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம்.
ஆழ்வார் தன்னை சொல்லும்போது அழைக்கின்ற அடிநாயேன், அதாவது உன்னையே கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன், அடிநாயேன் மிகவும் நீச்சமானவன் நான், என் உள்ளமானால் உன்னை பார்த்து குழையும், உன்னை நினைத்து குழையும், நாய் கூழையை வாழால் குழைக்கின்றது போல நாளானது நாயானது குட்டையா ஒரு வாழை வச்சேன்னு அப்படியே ஆட்டின்னு இருக்க மாதிரியா என் மனசானது உன் விஷயத்திலே ஆசையோடும் கூட அங்கே தவித்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட எம்பெருமானே, பிழைக்கின்றது அருள் என்று பேதுருவேனே, உன்னுடைய அருளானது என்னை விட்டு பிழைச்சு போறதோ எங்கிட்ட தப்பிச்சுன்னு போறதோ அப்படின்னு நினைச்சிருந்து எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு தாற்பயம். என்னுடைய நெஞ்சமானது தன்னுடைய அயோக்கியதையும் சாமக்ரி வைகல்யத்தையும் பாராது தன்னுடைய சாப்பலத்தாலே உன்னை ஆசைப்பட்டு விட மாட்டுகிறது இல்லை. இப்படி என்னுடைய சர்வ கரணங்களும் தளரா நிற்க செய்தே பேசாதிருந்தருளுகையாலே உபாய சூன்யராய் ஆபன்னராய் இருப்பாரே ரட்சிக்க கடவுதான உன்னுடைய நிரவதிக காருண்ய வெள்ளத்திலும் நான் அகப்படேனோ என்று அஞ்சான் என்றேன் என்கிறார் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு தாற்பயம் சாதிச்சிருக்கேன். திருக்குறிய பிரான் புள்ள, அதாவது அழைக்கின்ற ஓஹோ ரெண்டாவது பாசுரம், ரெண்டாவது பாசுரம் வந்து என் நெஞ்சம் உன்னை காண ஆசைப்படான் என்றது பிரம்ம ருத்ராதிகளுக்கும் காண அரிதான் இருக்க செய்தேன் எனக்கு திருஷ்டி பூதனாயிருந்த உன்னை ஒழிய வேறெனக்கு செல்லாமையாலே உன்னை காணாதொழியில் தரியேன் என்று நான் கிடந்து கதறான் என்றேன் அப்படின்னு இரண்டாவது பாட்டிலே சொன்ன என்னுடைய மனசு உன்னை ஆசைப்படுகிறது அப்படின்னு. மூணாவது பாட்டிலே உன்னுடைய அருளுக்கு நான் விஷயமாகாமல் போயிடுவேனோ உன்னுடைய காருண்ய வெள்ளத்தே நான் அகப்படாமல் போயிடுவேனோ உன்னுடைய கிருபைக்கு பாத்திரமாகாமல் போயிடுவேனோ என்று பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்றார் இங்க. அப்போ அழைக்கின்ற அடிநாயேன் நாய் குழை வாழால் குழைக்கின்றது போல என் உள்ளம் குழையும், என் உள்ளம் எம்பெருமானே உன்னை பார்த்தால் குழையும், அழைக்கின்ற அடிநாயேன் என் உள்ளம் குழையும்னு வச்சுக்கணும். உன்னை கூப்பிடுகிறேனே நான் அடிநாயேன், மிகவும் நீசனாக இருக்கக்கூடிய நாயை போன்றவன் அப்படின்னு. அப்ப என்னுடைய உள்ளமானது குழையும் எப்படின்னு கேட்டா, நாய் கூழை வாழால் குழைக்கின்றது போல நாயானது தன்னுடைய குட்டையான வாழை எடுத்து இப்படி ஆட்டிண்டு ஆட்டிண்டு அங்க குழைந்து நிற்கும் இல்லையா எஜமானோடு கூட, அந்த மாதிரியாக தன்னுடைய உடையவனுக்கு தன்னுடைய வாழாலேயே இப்படியே தன்னுடைய நன்றி எல்லாம் தெரிவித்துக் கொண்டு நாய் இருக்கிற மாதிரி என்னுள்ளம் உன்னிடத்திலே குழைந்து போகும். மழைக்கு அன்று குன்றம் எடுத்து ஆணிரை காத்தாய், அன்று ஒரு நாள் இந்திரன் மழை பெய்த போது குன்றம் எடுத்து ஆனதை காத்த பெருமானே, பிழைக்கின்றது அருள் என்று பேதுருவனே, உன்னுடைய அருள் இருக்கே காருண்யம், அது காருண்ய வெள்ளம், அந்த காருண்ய வெள்ளம் பிழைக்கிறதோ என்னை வச்சு தப்பி போறதோ அப்படின்னு நான் பயந்து இருக்கேன் என்பதாக அர்த்தம். அதான் பிள்ளான் கடைசியில் சாதிக்கும் போது உன்னுடைய நிரவதிக்க காருண்ய வெள்ளத்திலும் நான் அகப்படையனோ என்று அஞ்சான் நின்றேன் அப்படின்னு தாற்பயம் சொல்றேன். இதுக்கு முன்னாடியாக அழைக்கின்ற அடிநாயேன் நாய் குழைவாளால் குழைக்கின்றது போல என் உள்ளம் குழையும் அப்படின்னும் போது என்னுடைய நெஞ்சானது தன்னுடைய அயோக்கியதையும் சாமக்ரி வைகல்யத்தையும் பாராதே தன்னுடைய சாப்பலத்தாலே உன்னை ஆசைப்பட்டு விட மாட்டுகிறதில்லை அப்படிங்கிறார். அடிநாயேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, நான் உன்கிட்ட வந்து உனக்கு கைங்கரியம் பண்ணால் அதனாலே உன்னைக்கு தான் தோஷம் வரும் அப்படிங்கிற மாதிரி அத்தனை மோசமானவன் அப்படின்னு அர்த்தம். அனன்ய ரட்சணாம்படி நித்தியசேஷ பூதனாய் கிட்டவரில் உனக்கு அவத்தியாவகமாம்படி அத்தியந்த ஹீனனாக இருப்பனான் நான் நான் உனக்கு தாசன் தாசன் சொல்லிட்டு இருக்கேன், என்னையும் நீ தாசன் ஏத்துன்னு வச்சுக்கோ, அதனால உனக்கு தான் தோஷம் வரும், ஏன்னா அவ்வளவு மோசமானவன் நான், அப்பட்ட என்னை, அதைத்தான் அடிநாயேன் அப்படின்ற. அப்புறம் என் உள்ளம் குழையும், அடிநாயேனான என் உள்ளம் குழையும், அது எப்படி குழையும் கேட்டா நாய் கூடைய வாழால் குழைக்கின்றது போல, கூடைய வாழ்னா குட்டையான வாழ் அர்த்தம், அதாவது வாழ் கூட போதிய அளவு இல்லை. அதனாலதான் பிள்ளான் சொல்றார் என்னுடைய அயோக்கியதையும் சாமக்ரி வைகல்யத்தையும் பாராதே. இங்க ரெண்டு விஷயம், நான் அடிநாயேன் அப்படிங்கிற விடனால எனக்கு கொஞ்சம் கூட யோகியதை கிடையாது, உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கான யோகியதை கிடையாது. ரெண்டாவது, நாய் கூழை வாழால் அப்படின்னு சொல்லப்படினால நாய்க்கு நல்ல வாழ் கூட நல்லதா கிடையாது, அதுல ரொம்ப குட்டையா வாழே இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய நாயானது வாழ் ஆட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு.
அந்த மாதிரியாக எனக்கு சாமகிரி உனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கான கர்ம ஞான பக்திகள்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய நான் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்னுடைய நெஞ்சானது தன்னுடைய அயோக்கியதையும் சாமகிரி வைகல்யத்தையும் பாராது, தன்னுடைய சாப்பலத்தாலே உன்னை ஆசைப்பட்டு விடமாட்டுகிறது இல்லை, ஆனால் என்னென்னும் குறையும். இதுக்கு யோகியதை கிடையாது, அருகதை கிடையாது, இரண்டாவது சாமகிரியும் கிடையாது. அந்த நாய்க்கு வால் எல்லாமே வாலாட்டின்னு இருக்கோம். அந்த மாதிரி எனக்கு தேவையான கர்ம ஜானாதிகள்னா எதுவும் இல்லாமலே நான் ஆசைப்பட்டு வாலாட்டின்னு உட்காந்துருக்கேன். இங்க இப்படி என்னுடைய சர்வகரணங்களும் தளரா நிற்க செய்தே பேசாதிருந்தருளுகையாலே, ஆனா எம்பெருமான் பேசலையா, உபாய சூன்யராய் ஆபன்னராய் இருப்பாரே ரட்சிக்க கடவுதான உன்னுடைய நிரவதிக்க காருண்ய வெள்ளத்திலும் நான் அகப்படேனோ என்று அஞ்சான் என்றேன். கர்மஜான பக்தி ஆதி உபாயங்கள்லாம் பண்ண முடியாமல் ஆனால் சம்சார தாபத்திலே இருக்கிறதே ரட்சிப்பதற்காகத்தானே எம்பெருமான் இருக்கான், அது அவனுடைய காருண்யத்தாலே ரட்சிக்கிறானே, அந்த காருண்ய வெள்ளத்தில கூட நான் அகப்படாமல் போய்விடுவேனோ என்கிற பயம் எனக்கு இருக்கிறது அப்படின்னார். ஏன்னா என்ன ஆனாலும் பேசாதிருக்கான் எம்பெருமான் அப்படின்னா அப்ப அவன் காருண்யத்துக்கு நான் விஷயம் இல்லையோ, இப்ப அவ்வளவுதானோ அப்படின்னு தோன்றது. அதை நினைத்து நான் கலங்கி கொண்டிருப்பேன் என்று அர்த்தம். இதை எம்பெருமான் ரட்சிக்கக்கூடிய பிரகாரத்தை நடுவில் மழைக்கு அன்று குன்றமெடுத்து ஆனிரை காத்தான் அப்படின்னு எம்பெருமானை கூப்பிடுறார். அன்னைக்கு ஒரு நாள் மழையிலிருந்து ஆனிரை எல்லாம் காப்பாற்றுவதற்காக குன்றத்தை எல்லாம் எடுத்தவன், அதாவது மலையெல்லாம் எடுத்தவன் அப்படிப்பட்ட எம்பெருமானே அப்படின்னு எம்பெருமானை கூப்பிடுகிறார். தக்ஷகத்தும் சுபாவமாக உடைய எம்பெருமானே, உன்னுடைய கருணா வெள்ளத்தில் கூட நான் விஷயமாக போய்விடுவேனா அப்படின்னு தாத்பரியம். அடுத்த நாலாவது பாசுரம், உருவது இது என்று உனக்கு ஆட்பட்டு நின் கண் பெறுவது எதுகொள் என்று பேதையேன் நெஞ்சம் மறுகள் செய்யும் வானவர் தானவர்க்கென்றும் அறிவது அறிய அறியாய அம்மானே. எம்பெருமானே, நீ சில பேருக்கு சுலபனாக இருக்கிறாய், சில பேருக்கு துர்லபனாக இருக்கிறாய், அப்படி இருக்கும்போது எனக்கும் நீ துர்லபனாக ஆகிவிட்டால் என்ன செய்வது என்பதாக என் மனசு பயப்படுகிறது அப்படின்னு. அதாவது என்ன கேட்டானா, எம்பெருமான் சொல்றா நான் தான் சௌசீல்யம் உடையவனாச்சே ஆசிரித சுலபனாச்சே, அப்படி இருக்கச்ச நீர் எப்படி பயப்படணும் பிழைக்கின்றது அருள் என்று பேதுருவனே உன்னுடைய கருணையை வெள்ளத்திலே நான் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்து விடுவேணும் அப்படிலாம் பயப்படுறேங்கிற எதுக்கு பயப்படணும், எனக்கு தான் சௌசீல்யம் இருக்கே அப்படின்னு கேட்டா, அந்த சௌசீல்யமும் சௌலபியமும் எல்லார் விஷயத்திலும் இல்லையே, சில பேர்கிட்ட தானே இருக்கு, சில பேர்கிட்ட பக்தர்கள்கிட்ட சௌசீல்ய சௌலபியங்கள்லாம் இருக்கு, துஷ்டர்கள்கிட்ட ரொம்ப துர்லபனாக என் பெருமான் இருக்கிறானே, அப்படி இருக்கச்சு எனக்கும் அந்த மாதிரி ஆயிடுத்துறேன் என்ன பண்றது என்கிற பயம் எனக்கு இருக்கிறது என்பதாக தாற்பயம். நீ ஆசிரித்த சுலபனாய் இருக்க செய்தே சிலருக்கு அரியையா இருக்கையாலே எனக்கும் அரியையா இருக்கில் செய்வது என்று என் நெஞ்சு நடுங்கான் என்றது அப்படின்னு தாற்பயம். இது சுலபம் சௌலபியம் இருக்கு சௌசியம் இருக்கு, ஆனா எல்லாருக்கும் அப்படி இல்லையே அப்படின்னு, சிலருக்கு நீ துர்லபனாக இருக்கிற மாதிரி எனக்கும் ஆயிடுதான் என்ன பண்றதுன்னு பயமா இருக்கு. பாசுரத்தினுடைய அர்த்தம், உருவதிது என்று உனக்கு ஆட்பட்டு நின் கண் பெறுவது எதுகொள் என்று பேதை ஏன் நெஞ்சம் மறுகள் செய்யும் வானவர் தானவர்க்கென்றும் அறிவதறியா அறியாய அம்மானே. வானவர் தானவர் அப்படின்னா தேவதானவர்கள், தேவர்கள் அசுரர்கள் எல்லாருக்குமே அறிவதறிய அறியப்பட முடியாத நிலையிலே இருக்கக்கூடியவனே, அறியாய அம்மானே, ஹரி அப்படின்னா ஹரின் அர்த்தம், ஹரியாக இருக்கக்கூடிய அம்மானே, ஹரினா சிம்மம்னு அர்த்தம், அதனால சிம்மமாக நரசிம்ம அவதாரம் பண்ண எம்பெருமானேன்னு அர்த்தம் வச்சுக்கலாம். இந்த அர்த்தம் இங்க பொருந்தும். ஏன் கேட்டா நரசிம்ம அவதாரத்துல எல்லாருக்கும் துர்லபனாக பெருமாள் இருக்கான், தேவர்கள்லாம் கூட கிட்ட வர்றதுக்கு பயப்படுறா, லக்ஷ்மி பிராட்டி கூட கிட்ட வரல அப்படின்னு இருக்கும்போது, ஆனா பிரகலாதாழ்வானுக்கு அத்தியந்த சுலபனாக பிரகலாதாழ்வான் பெருமாளுடைய மடியில போய் உட்காந்துடுறார் அப்படிங்கிற ரீதியில் இருக்கு. அதனாலே தேவர் வானவர் தானவர்க்கு என்றும் அறிவது அறிய அறியாய அம்மானே. வானவர் தானவர்களுக்கெல்லாம் தேவ தானவர்களுக்கெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமான் அறியாய அம்மான், நரசிம்மனாகிய என்னுடைய சுவாமியாக இருக்கக்கூடியவனே எம்பெருமானே, பேதையேன் நெஞ்சம் மறுகள் செய்யும் என்னுடைய மனசானது கொஞ்சம் மயங்கி நிற்கிறது, மோகம் செய்கிறது, கலங்கி நிற்கிறது. என்ன கேட்டா
நான் அந்த வானவர் தானவன் சொல்ற தேவதானவர்கள் பக்கத்தை சேர்ந்தவனா, இல்ல நீ நிசிம அவதாரம் எடுக்கச்ச பிரகலாதாவோட பக்கத்தை சேர்ந்தவனா? அதான் எனக்கு உன் அருள் கிடைக்குமா கிடைக்காதா? உருவதிது என்று உனக்கு ஆட்பட்டு நின்கண் பெறுவது எதுக்கள்? நான் உனக்கு ஆட்பட்டு இருக்கேன், உனக்கு ஆட்பட்டு இருத்தலே எனக்கு உருவது, அதுதான் எனக்கு ஏற்றது அப்படிங்கிறதை புரிந்து கொண்டு, இதுதான் எனக்கு உச்சிதமானது என்பதை புரிந்து கொண்டு உனக்கு ஆட்பட்டு உனக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருக்கிறேன். அப்படி கைங்கரியம் செய்து நின்கண் பெறுவது எது? அப்போ அப்படி நான் உனக்கு ஆட்பட்டு உருவது இது அப்படின்னா, உனக்கு ஆட்படுதல் என்பது உச்சிதமானது என்பதை உணர்ந்து உனக்கு ஆட்பட்டு அதனுடைய பலனாக உன் இடத்தில் நின்றும் நான் பெறுவது எது, நான் எதை பெறப்போகிறேன் அப்படின்னு என்னுடைய பேதையின் நெஞ்சமானது மறுகள் செய்யும், அது மயங்கி போகும். எதை பெறப்போகிறேன்னா என்ன அர்த்தம் கேட்டா, நான் பிரகலாதன் மாதிரி இருந்து கொண்டு உன்னுடைய அருளை பெறப்போகிறேனா, இல்ல தேவதானவர்கள் மாதிரி இருந்து கொண்டு உன்னை பார்க்க முடியாத நிலையை நான், உன்னை புரிந்து கொள்ள முடியாத நிலையை நான் அடைய போகிறேனா எம்பெருமானே அப்படின்னு கேட்கிற இங்க. அதாவது பெருமாள் சௌலபியத்தோடு கூட இருந்தாலும் சில பேர்கிட்ட அவர் வந்து துர்லபமாக இருக்கிறபடினாலே அப்ப தன்னை நினைத்து ஆழ்வாருக்கு பயம் வந்திருக்கு என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். நீ ஆசித சுலபனா இருக்க செய்தே சிலருக்கு அரியா இருக்கையாலே எனக்கும் அரியா இருக்கில் செய்வது என்று என் நெஞ்சு நடுங்கான் என்றது அப்படின்னு நினைச்சு என்னுடைய மனசானது நடுங்கி கொண்டிருக்கிறது என்பதாக அர்த்தம். உருவதிது என்று உனக்கு ஆட்பட்டு நின் கண் பெறுவது எதுகொள் என்று பேதையே நெஞ்சம், உனக்கு சேஷமாக இருப்பதே எனக்கு உருவது எனக்கு ஏற்றது என்பதாக நினைத்த உனக்கு சேஷமாக இருந்து கடைசியில உன்னிடத்தில் நான் பெறுவது எது, மறுகள் செய்யும் அப்படின்னு என்னுடைய நெஞ்சமானது மறுகள் செய்கிறது. ஏன்னு கேட்டா, வானவர் தானவர்க்கு என்றும் அறிவதறிய அறியாய அம்மானே தேவதானவர்களுக்கெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாத துல்லவனா இருக்கக்கூடியவனே, அதே சமயம் அரியாக நரசிம்ம அவதாரத்திலே பிரகலாதாழ்வானுக்கு மிகவும் சுலபனாக இருந்த எம்பெருமானே, அப்ப எனக்கு என்ன, எனக்கு பிரகலாதன் போல எனக்கு அனுகிரகம் செய்வாயா அப்படிங்கிறதை நான் நினைத்து கொண்டு அப்படி என் நெஞ்சு நடுங்குகிறது அப்படின்னார். ஐந்தாவது பாசுரம், அரியாய அம்மா ஆனை அமரர் பிரானை பெரியானை பிரமனையும் உன் படைத்தானை வரிவாளரவின் அணைப்பள்ளி கொள்கின்ற கரியான் கடல் காண கருதும் கருத்தே எம்பெருமானுடைய திருவடியை காண என்னுடைய மனசானது ஆசைப்படுகிறது அப்படின்னார். அப்போ இதான் ஏற்கனவே சொல்லியாச்சே, இரண்டாம் பாட்டிலேயே கூட என் உள்ளம் குறையும் அப்படின்னா சொல்றாரோ இல்லையோ, மனசு ஆசைப்படுறதுன்னு சொல்லியாச்சே அப்படின்னா, அப்போ அப்படி சொல்லியாச்சுன்னா கூட இப்ப நாலாவது பாட்டுல என்ன ஆச்சுன்னா, பெறுவது எதுகொள் என்று பேதையேன் நெஞ்சன், உன்கிட்ட இருந்து நான் எதை பெறப்போகிறேனோ, உன்னுடைய சௌசீல்யத்தினாலே நீ வந்து பிரகலாதாழ்வான் போல எனக்கு அனுகிரகம் செய்ய போகிறாயா இல்லையா, நான் எதை பெறப்போகிறேனோ அப்படின்னு முன்னாடி சொன்னாரு இல்லையோ, அதனால பெறுவது எதுகொள் அப்படின்னு சொன்னவாரே அப்ப பெருமாள் கேட்டாரா, என்னப்பா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் கொடுக்குறேன், உம்முடைய அபேட்சிதம்தான் என், நான் எதை பெறப்போகிறேன்னு சொல்லி என்ன வேணும் என்ன ஆசைப்படுறீர் அப்படின்னா, அதை ஆழ்வார் சொல்றாரு, உம்முடைய அபேட்சிதம்தான் எது என்னில் அப்படின்னு பெருமாள் கேட்கறதா கேட்கறதா வச்சுண்டு ஆழ்வார் ஆழ்வார் அருளி செய்கிறார் அப்படின்னு வரும். என்ன அருளி செய்கிறார், அரியாய அம்மா ஆணை அமரர் பிற ஆணை பெரியானை பிரமனை முன் படைத்த ஆணை வரிவாளரவின் அலை பள்ளி கொள்கின்ற கரியான் கடல் காண கருதும் கருத்தே. எம்பெருமான் திருப்பார்கடலிலே கண்வளர்ந்து கொண்டிருக்கிறானே அவனுடைய திருவடியை காணுவதற்கு என்னுடைய நெஞ்சமானது ஆசைப்படுகிறது அப்படின்னு, அதுதான் என்னுடைய அபேட்சிதம், அவன் திருவடியை சேவிக்க வேணும் அப்படிங்கறதான் அபேட்சிதம்ங்கிற. எப்படின்னு கேட்டா, அரியாய அம்மா ஆணை அமரர் பிற ஆணை பெரியானை அரியாய அம்மானை அப்படின்னா, நரசிம்மனாக இருந்த அம்மான் சுவாமியானவன், அமரர் பிரானா நித்தியசூரி நாயகன், பெரியானை பிரமனை முன்படைத்தானே பிரம்மாவுக்கும் முன்னாடி பிரம்மாவையும் முன்னாடி படைத்தக்கூடிய எம்பெருமானே, அதனாலே பெரியவனாக இருக்கக்கூடியவனே, அப்படிப்பட்ட எம்பெருமானை வரிவாள் அரவின் அணை பள்ளி கொள்கின்ற கரியான் கடல் காண கருதும் கருத்தே அப்படின்னு.
வரிவாள் அரவின் ஆதிசேஷன் சைனிச்சன் இருக்கார். ஆதிசேஷன்ல வரி வாழ்னு ரெண்டு இருக்கான், வரினா அழகு, வாழ்னா காந்தி பிரகாசம். அழகு பிரகாசம் ரெண்டும் இருக்கக்கூடிய அந்த திரு அணையிலே ஆதிசேஷ பரியங்கத்திலே பள்ளி கொள்கின்றது கரியான். அப்போ அந்த கரியான் கடல் காண அந்த எம்பெருமாண்டிய திருவடியை காண கருதும் கருத்தே என்னுடைய மனசானது ஆசைப்படும் அப்படின்னு அர்த்தம். ரஜதகிரியின் மேலே ஒரு காலமேகம் சாய்ந்தார் போலே திருவனந்தாழ்வான் திருவேணிக்கு பரபாக மாம்படி நீலவர்ணனான சுவாமியை அப்படின்னு இந்த வாசுரத்துல வரிவாள் அரவின் அறை பள்ளி கொள்கின்றன அதையும் சேர்த்து சொல்ற. ஏன்னா திருவனந்தாழ்வான் அப்படிங்கிறவர் வெள்ளையா இருக்காராம், அதுக்கு மேல எம்பெருமான் கரிய பெருமானாக இருக்கிறானோ, அதனால இதெல்லாம் இன்னும் சோபையை கூட்டுகிறது அப்படின்னு. அப்புறம் இங்க ரெண்டு ரெண்டு பாடம் உண்டு. கரியான் தனைக்கான, கரியான் தனைக்கான அப்படின்னு ஒரு பாடம், கரியான் கடல்கான அப்படின்னு ஒரு பாடம். அந்த பாடம் தான் இப்ப வச்சுட்டு இருக்கோம். கரியான் கடல்கான கருதும் கருத்தே என்னுடைய மனசானது எம்பெருமானுடைய திருவடியை பார்ப்பதற்கு ஆசைப்படும் என்பதாக அர்த்தம். அண்டாதிபதியான பிரம்மாவுக்கும் காரணபூதனாகையாலே சர்வேஸ்வரனாய் அயர் வரும் அமரர்கள் அதிபதியாய் சகல ஜயன மனோநயனஹாரி திவ்ய சௌந்தரிய விசிஷ்டனாய் ஆசிதற்கு ஆத்மதானம் பண்ணுகைக்காக திருப்பார்கடலிலே வந்து கண் வளர்ந்தருளுகிற கரியான் கடல்கான ஆசைப்படா நிற்கும் என் நெஞ்சம் என்கிறார். ஒவ்வொன்றுத்துக்கும் அழகா தாற்பயம் சாதிக்கிறார். பெரியானை பிரமனை முன்படைத்தானை அப்படின்னு பிரம்மனையே முதல்ல சிருஷ்டித்தவர் அப்படின்னு இருக்கு அப்படின்னால அது சொல்லும் போது அண்டாதிபதியான பிரம்மாவுக்கும் காரணபூதனாகியாலே சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அப்புறம் அமரர் பிரானின் இருக்கு பாசுரத்துல, அதை அயர்வரும் அமரர்கள் அதிபதியைன்னு சொல்றார். அப்புறம் அரியாய அம்மானை அப்படிங்கிறது, ஹரினா அபகரிப்பவன் அர்த்தம், ஹரி அப்படின்னா நம்முடைய மனசை எல்லாம் அபகரிப்போன்னு அர்த்தம் வச்சுட்டு சகல ஜயன மனோநயன ஹாரி திவ்ய சௌந்தரிய விசிஷ்டனாய் அப்படிங்கிற. அப்புறம் வழிவாள் அறவின் அணை பள்ளி கொள்கின்ற அப்படிங்கிறது திருப்பார்க்கடலே வந்து கண் வளர்ந்தருகிற எம்பெருமானை பற்றி சொல்கிறது. அப்படிப்பட்ட கரியான் கடல் காண கருதும் கருத்தே அவனுடைய திருவடியை பார்ப்பதற்கு என்னுடைய மனசு ஆசைப்படும் அப்படின்னு இதற்கு அர்த்தம். அரியாய அம்மா ஆணை அமரர் பிற ஆணை பெரியானை பிரமனை முன் படைத்த ஆணை வரிவாள் அறவின் அணை பள்ளி கொள்கின்ற கரியான் கடல் காண கருதும் கருத்தே. இப்படியாக ஒவ்வொரு இந்திரியமும் எம்பெருமானிடம் ஈடுபடுகிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு வர ஸ்லோகம் சொல்லும் போது லக்ஷ்மி வச்சஸ்கபாவாத் ஸ்வஜன சுலபதா பர்வதோத்தாரணாத்யைஹி துர்ஜேயத்வாத் சுராதேகே அகிலபதிதயா நாகினாம் விருத்தபாவாத் சர்வேஷா ஸ்வேஷாம் ஹ்ருத்வாசிதாயா ஸ்வஜனவசதயா தத்தசா சக்தி பூம்னா ஸ்வஸ்வாமித்வாதி பந்தாத் ஜகதவதி ஹரிச்சேத்யபானீச்சதாரி. அதாவது ஹரியானவன் எம்பெருமானவன் உலகை ரட்சிக்கும் போது ஜெகதவதி ஹரிஷ எம்பெருமான் விசேஷமாக உலகையெல்லாம் ரட்சிக்கிறான். ஸ்வஸ்வாமித்வாதி பந்தாத்து தான் சுவாமியாக இருந்து நம்மை தன்னுடைய சொமாக சொத்தாக வைத்து எம்பெருமான் ரட்சிக்கிறான் அப்படின்னு இந்த விஷயத்தை இங்க சொல்றாராம். அதுல முதல் பாசத்தை பார்க்கும்போது லக்ஷ்மி வக்ஷஸ்தபாவாது, ஏன்னா கமல மலர்பேல் செய்யால் திருமார்பிளின் சேர் திருமாலையும் சொன்னபடியாக விராட்டிய திருமார்பிளை உடைய பெருமான் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். ஸ்வஜன சுலபதா பர்வதோத்தாரணாத்யைஹி, தன்னுடைய ஜனங்களுக்கு சுலபனாக கண்ணேன்னு சொல்லும்படியாக இருக்கிறவன். அதை தவிர பர்வத உத்தாரணம் மலையை தூக்குதல் முதலானதையெல்லாம் செய்தவன். துர்ஜேயத்வாத் சுராரேகே, சுராதேக தேவர்கள் முதலானவர்களாலே அறியப்பட முடியாதவன், மாணவர் தானவர்க்கு என்றும் அறிவதறிய எம்பெருவான் அப்படின்னு சொல்லப்படினாலே அகில அபதிதயா நாகினாம் விருத்தபாவாத் சுவேஷாம் ஹ்ருத்வாசிதாயா ஸ்வஜன வசதையா தத்ததா சக்தி பூம்னா ஸ்வஸ்வாமித்வாதிபந்தாத் ஜகதவதி ஹரிஷே இத்தியபானி சதாரிஹி என்றதாக இந்த கையார் கருங்கண்ணீரே ஆழ்வார் இந்த ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஆச்சரியமாக சொல்றார். முதல் பாசுரத்திலே லக்ஷ்மி வக்ஷஸ்தபாவாத் அப்படின்னு
பிராட்டி திருமார்பில் உடையவன் அப்படிங்கிற சொன்னா ரெண்டாவது பாசுரத்திலே ஸ்வஜன சுலபதா, தன்னுடைய ஜனங்களுக்கு சுலபனாக இருக்கக்கூடியவன். அதாவது கண்ணே அப்படின்னு சொன்னபடினாலே, கண்ணே உன்னை அப்படின்னு சொன்னபடினாலே, கண்ணு போலே ஜனங்களுக்கு வசமாக இருக்கு. அதாவது கண்ணேன்னு சொல்லும்போது ரெண்டு மூணு அர்த்தம் பார்த்தோம். கண்ணு போலே முக்கியமானது, கண்ணு போலே உபகரணமானது, கண்ணு போலே நமக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிற அர்த்தம். அந்த அர்த்தத்தை இங்க எடுத்துருக்க. பர்வத்தோத்தாரணாத்தேகி அப்படின்னு மழைக்கன்று குன்றம் எடுத்து ஆணிரை காத்தான் சொன்ன மாதிரியாக பர்வத்தத்தை எடுத்தவன். அப்புறம் துர்ஜேயத்வா சுராதேகே, இதான் அடுத்த பாட்டில் பார்த்தோம். தேவர்களாலே கூட அறி தேவர்களாலும் அறியப்பட அசுரர்களாலும் அறியப்பட முடியாத இருக்கக்கூடியவன். அப்புறம் அகில பதிதயான் அப்படிங்கிறது அந்த பாசுரத்திலே அஞ்சாவது பாசுரத்திலே அரியாய அம்மானை அப்படின்னு இருக்கு. அப்படினாலே எல்லாருக்கும் அம்மானாக சுவாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி சாரமான விஷயங்களை சுவாமி தேசிகன் இங்கே எடுத்து காமிக்கிறார். மேற்கொண்டு தொடர்ந்து அடுத்த பாசுரங்களை நாம் பார்க்கலாம் நாளைக்கு. ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.